பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் எல்லாத்துடைய சார்பாக பணிவான வணக்கம். இன்றைக்கி சசிகலா ப்ரொடக்ஷன்ஸ் ஃப்ரீடமாக ஃபிலிம் மேக்கிங் விசேஷமான பாட்டில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய திரை சின்ன திரை மற்றும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டுடியோங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது. என்ன அப்படின்னா மற்ற இடத்துல வர ரொம்ப கன்சிஷனாக 20% தள்ளுபடியில் வந்து நாங்கள் இது பண்ணி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. குவாலிட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு வந்து சலீம் அந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கவுண்டர்குள்ளே பார்த்துட்டுருக்காங்க. ஏவிஎம்முக்குள்ளே பாரம்பரியமான ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நடுநாயகமாக இது வந்து அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாத்துக்கும் வர்றது போகிறதுக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே பார்த்தப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு எஃபெக்ட் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஜேவி அவர்கள் அவரே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவங்கெல்லாம் சினிமாவில் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்காங்க. அவங்க மூலமாக நாளை இயக்குனர் மூலமாக நிறைய இயக்குனர்கள்லாம் வந்தாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து ஆக்டிங் ஸ்கூல் எல்லாமே மேலே இருக்குது. அதனால் இங்கேருந்தும் நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிறப்பான முறையில் சிறப்பான நாளில் தொடங்கினேன். அதுக்கு வந்து அந்தோனி தாஸ் அவர்கள் அவங்க தான் வைங்கினேன். அவங்க ஒரு ஸ்டுடியோ வந்து தரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற லெவலில், பிஸ்னஸை விட தரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற லெவலில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது உள்ளே வந்து சுற்றி பார்க்கும்போது தெரியுது. ஸோ மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி சசிகலா ப்ரொடக்ஷனில் படமும் வேறு எடுக்க போகிறதுனால அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். முன்னாடி ஏன்னா அந்த நாளில் இந்த ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன மைண்ட் செட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து லவ் பண்ணி வரவங்கள டென்ஷன் ஆக்காமல் ஸ்டுடியோக்குள்ளே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர், நல்ல லைட்டிங் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக வரும்போதே வெல்கம்மே பார்த்தீங்கன்னா தார தப்பு இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த ஸ்டுடியோவுக்கு என்ன மாதிரி மியூசிஷியன்ஸுக்கு என்ன சொல்கிறோன்னா நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஏவிஎம்ன்றது வந்து ஒரு பிராண்டடான ஒரு சினிமாவுக்கு வந்து இங்கே தான் இந்த சைட்லேருந்து தான் சினிமா ஆரம்பிச்சது. அப்புறம் தான் நிறைய ஸ்டுடியோஸ் ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் ஏவிஎம். ஸோ ஏவிஎம்குள்ளேயே இன்னொரு ஒரு குட்டி ஏவிஎம்மாக இது கண்டிப்பாக ஒரு நாள் பேசப்படுன்றதுல கண்டிப்பாக நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸும் இந்த மாதிரி மியூசிஷியன்ஸும் கண்டிப்பாக இங்கே வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும்னு எல்லா வழியும் இறைவனும் உங்களோட சேர்ந்து நானும் இந்த ஸ்டுடியோக்காக வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க.
உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் சென்று பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் இதுதான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது. முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சசிகலா ப்ரொடக்ஷன் முதல்ல என்ன இங்கே பாக்யராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் சிரிஷ் அவங்க கூட எல்லாம் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா நம்ம சினிமாவுக்கு வந்து தேவையான சினிமா பெரிய துறையில் எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் ஒரு நொடியில் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்னையும் முதற்கொண்டு நானும் சினிமாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து விஎஃப்எக்ஸ் சவுண்ட்ஸ் டப்பிங் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு போஸ்ட் ஃபிலிமிங். ஸோ சசிகலா ப்ரொடக்ஷன் அவங்களோட ஸ்டுடியோ வந்து எல்லாமே அடங்கிய ஒரு விஷயமா இருக்குது. ரைட் ஃப்ரம் டப்பிங் விஎஃப்எக்ஸ் சவுண்ட் ஆல்ரெடி அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிஸியாக போயிட்டுருக்கு. அண்ட் 20% வேறு டிஸ்கவுண்ட் மற்ற ஸ்டுடியோஸ் எல்லாம் விடன்றது வந்து இந்த போஸ்ட் லாக்டவுனுக்கு வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த சசிகலா ப்ரொடக்ஷன் இன்னும் மேலும் மேலும் வளரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஆகணும், இன்னும் நிறைய படங்கள் இவங்க பண்ணணும், நிறைய ப்ரொடக்ஷனும் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் வியூவர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.